வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி கயிறு ஏறினேன், உங்களாலும் அது முடியும் நண்பர்களே. ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது நான் முதல் நாள் கயிறு ஏறும்பொழுது இவ்வளோ தூரம் தான் என்னால் ஏற முடிஞ்சது தரையிலேருந்து. இந்த ஃபோட்டோ வந்து ரெண்டாவது ஒரு வாரம் கழித்து என்னால் எவ்வளோ தூரம் ஏற முடிஞ்சது, அடுத்த ஃபோட்டோ என்னால் ஃபுல் ஸ்டார் ஏற முடிஞ்சது. வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் நாள் நான் கயிறு ஏறின வீடியோ வந்து இப்போது ரன் ஆகிட்டு இருக்குது, பாருங்கள் என்னோடய நிலைமையை. ஸோ ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. என்னால் கயிறு ரொம்ப தூரம் ஏற முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஹேண்ட் பவர் கிடையாது. அது போக எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பவரும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது போக கை இப்போ காலை பிடிச்சி ஏறினாலும் என்னால் அதுக்கு மேலே ஏற முடியாத சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் மார்னிங் ஓடுவேன். ரன்னிங் ஓடி முடித்ததுக்கப்புறம் ஒரு 150 தண்டால் போடுவேன், அடுத்து ஒரு 30 புல்லப்ஸ் போடுவேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே உடம்புலேருந்து அப்படியே ஆவி வந்து பறந்தது. இதை தான் என்னோடய நண்பர்கள் வந்து வெளியே எடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னுடைய கடின உழைப்பு. அதுக்கப்புறம் இதுவும் நமக்கு பத்துமா அப்படின்னா பத்தலை. ஸோ உடனடியாக பக்கத்து ஊருக்கு போயிட்டு என்னுடைய நண்பர்கள் இது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதை போய் நான் என்ன செஞ்சேன், மேலும் கீழே இழுத்து கொஞ்சம் ஹேண்ட் பவர் ஏற்றலாம் அப்படின்ட்டு போனேன். ஸோ இதுவும் நான் ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஸோ இது போட்டதுக்கப்புறம் தான் என்னால் வந்து கயிறு கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு ஸ்டார் அளவுக்கு ஏற முடிஞ்சது அப்படின்னா இந்த ரோப் இழுத்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு உறுதியாக நான் வந்து சொல்லுவேன். பாருங்கள், மேலே இழுக்கிறேன். ஸோ மேலே இழுக்கும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், 2 நாளுக்குள்ள கயிறுறதில்ல எப்படின்னு. அதை வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனுடைய பலன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நான் கயிறு ஏற போனேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கயிறு ஏறி பார்க்காதீங்க, உங்களால் ஏற முடியாது, வெக்ஸ் ஆவீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஒரு வாரம் கழித்து பாருங்கள், என்னால் 2 ஸ்டார் என்னால் கையை தொட முடிஞ்சது, ஆனால் என்னால் நாடியை கொண்டே தொட முடியல. மறுபடியும் ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணோடனே இதான் என்னுடைய ஃபைனல் ரிஹர்சல், பிசிக்கலுக்கு முந்தின வாரம் நான் பண்ணின ப்ராக்டிஸ். ஸோ நான் பண்ணின எல்லா ப்ராக்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், கையில் வந்து டேப் கட்டியிருப்பேன். ஸோ அந்தளவு எனக்கு வந்து அந்த கயிறில் வந்து புண்ணுகள்லாம் ஏற்பட்டுச்சு. பிசிக்கல் போகிறனே கூட புண்ணு வச்சு செலவு வச்சுருந்தது. அதையும் தாண்டி தான் நான் வந்து கயிறு ஏறினேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் ஏற முடிஞ்சது. நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் 20 நாள் 30 நாள் இருக்குது டைம், கண்டிப்பாக உங்களால் முடியும். நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி கயிறு ஏறி 2 ஸ்டார் ஆகி தமிழ்நாடு காவல்துறையில் சேர அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.